வெளிய ஃபேன் இல்லாம எவ்வளவு நேரம் கூட இருந்திரலாமடி. ஆனா வீட்டுக்குள்ளார ஃபேன் இருந்தும் கூட ஒரு 5 நிமிஷம் இருக்க முடிய மாட்டேங்குது. ஆமாக்கா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இல்லக்கா? ஆமா ஆமா, அதிகம்தான். வேர்க்குதுன்னு ஃபேன் ஸ்பீடு அதிகப்படுத்தினா ஃபுல்லா அனல் காத்து தான் அடிக்குது. இதுக்குதான் வாரத்துல 2 தடவையாவது நல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அப்பதான் உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும். இந்த வெயிலுல கிச்சன்ல வேலை செய்யறத நினைச்சாதான் கடுப்பா வருது. என்ன பண்ணி தொலைறது? பொம்பளைக நாம வாங்கிட்டு வந்தா வரா அப்படி. அப்படியா? சரி சரி, அப்போ சரி, நான் ஆளுகளை கூட்டிட்டு வந்துடுறேன், போலாம். ஏக்கா பூமாரியக்கா. என்னடி எங்கயோ போறத பத்தி பேசுனீங்களே, நம்ம தெருக்காரவர்கள்லாம் சேர்ந்து எங்கிட்ட டூர் எதுவும் போறீங்களா? என்ன டூரா? டூர் போக எனக்கு எங்கடி நேரம் இருக்கு? எலெக்ஷன் வேற வரப்போகுது, எனக்கு நிக்க கூட நேரம் இல்ல. ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நான் டூர் போவனா? அப்போ எங்க போறத பத்தி பேசுனீங்க? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, எங்க கட்சி தலைவரு பிரச்சாரத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றாரு. அதான் பிரச்சாரத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நீங்களும் வாங்க. நம்ம தெருவுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிருங்கடி, யார் யாரு வர்றாங்களோ எல்லாரு பேரையும் எழுதி என்கிட்ட குடுத்துருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருங்க, வண்டி வரும், ஏறி போயிரலாம். ஏக்கா பூமாரி ஏக்கா, நம்ம தலைவருக்கு நானே என் கையால ஆரத்தி எடுக்கறேன்க்கா. இல்லடி வேணாம் வேணாம். ஏக்கா அப்படி சொல்றீங்க, நானே எடுக்கறேனே. இல்ல லீலா, தலைவர் நம்ம ஏரியாவுக்கு வரலல, வேற ஏரியாவுக்கு தானே வர்றாரு. அதனால அங்க இருக்கவங்க எடுத்துக்குவாங்க, நம்ம கூட்டத்துக்கு மட்டும் போனா போதும். ஏக்கா தலைவர் நம்ம ஏரியாவுக்கு வரலாம் இல்ல, நம்ம ஏரியாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலாம் இல்லக்கா? இல்ல லீலா, நம்ம ஏரியாவுல அவ்வளவு இட வசதி இல்ல, கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம ஏரியாவுல இடம் பத்தாது. அதனாலதான் வேற ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே மேடையெல்லாம் போட்டுட்டாங்க. சரிக்கா வீடு, எங்க வந்தா என்ன, நம்ம தலைவர் நம்ம ஊருக்கு வரவே பெருமைதான் போங்க. சரி, அப்ப சாயங்காலம் ரெடியா இருங்க. சரிக்கா. நான் வரேன். என்னக்கா கட்சினாலே சாக்கடை, அது இதுன்னு சொல்லுவீங்க? இப்போ என்னடானா பிரச்சார கூட்டத்துக்கு போக நீ நானு போட்டி போட்டுக்கிறீங்க? என்ன அம்சவல்லியக்கா, நீங்க எல்லாம் சூக்குகா கட்சியோட கட்சி தொண்டர்கள் போல கட்சிக்காக உயிரையும் குடுப்பீங்களோ? அட போ மகா, நீ வேற, நாங்கெல்லாம் எந்த கட்சியுமே இல்ல. நிஜமாவா? ஆமா மகா, அமிச சொல்றது உண்மைதான். என்னக்கா சொல்றீங்க? ஆனா நம்ம தலைவர் நம்ம தலைவர்னு மூச்சுக்கு 300 வாட்டி அந்த பூமாரி அக்கா கிட்ட சொன்னீங்களே. ஆமாமா, அப்படி சொன்னாதான் அவ கூட்டத்துக்கு கூட்டிட்டு போவா. அதனாலதான் அப்படி சொன்னேன், இந்த கட்சி கூட்டத்துக்கும் போவோம், வேற கட்சி வேற பக்கம் கூட்டம் போட்டா அங்கேயும் போவோம். ஆனா அந்த கட்சி தலைவருக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன்னு நீங்க ஒத்த கால்ல நின்னீங்க. ஓ அதுவா மகா, கட்சி கூட்டத்துக்கு போனா காசு கொடுப்பாங்கம்மா. இதே ஆரத்தி கீரத்தி எடுத்தோன்னு சொலையா 500 கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த தொலைவனுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்னேன். இல்லைனா அந்த விளங்காதவனுக்கு நான் ஏன் ஆரத்தி எடுக்க போறேன்? என்ன மகா, எல்லாத்தையும் அதிசயமா கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்ல அத்தை, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ பிரச்சார கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் போறாங்களே, ஒரே ஒரு கட்டம் கவுன்சிலரா நின்னு ஜெயிச்சா, இப்போ 2 சொந்த வீடு
கழுத்து நிரக்க நிரக்க தங்க நகை போட்டுட்டு போவா. அது சரிக்கா. இப்பெல்லாம் அங்கங்க ஐடி ரைடு நடக்குது, அவங்க கண்ணுக்கெல்லாம் படாம இந்த பணத்தை அப்படி எங்கதான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க? எல்லாம் கிணத்துக்குள்ளதான். இது கதை. ஆமாக்கா, அரசல் புரசெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். கோடி கோடியா கருப்பு பணத்தெல்லாம் கிணத்துக்குள்ளதான் மூட்டை மூட்டையா ஒளிச்சு வச்சிருக்காங்களாம். ஐடி ரெய்டுக்கு வர்றவங்க வீட்டை மட்டும் தானே செக் பண்ணிட்டு போறாங்க, கிணத்துக்குள்ள எல்லாம் யாரு இறங்கி பாக்குறது? அதனால பத்திரமா அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கானுங்களாம். என்னமாப்பா, நீ நானும் போட்டி போட்டு ஆட்சிக்கு வந்து மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அவனுங்க கோடி கோடியா பதுக்கி வச்சுக்கிறானுங்க, ஆனா மக்களுக்கு தான் செய்ய மனசு வர மாட்டேங்குது. அண்ணே, அண்ணி, வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா? அட ராணி, நீயா? ராணியத்த, எப்போ வந்தீங்க? இப்போதான் விஜய். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, வர்க் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அத்த. இன்னமும் வர்க் ஃப்ரம் ஹோமா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, இப்போ எல்லாரையும் வர சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவன் எங்க வீட்ல இருந்து வேலை பாக்குறான், ஹாஸ்டல்ல இருந்து தான் வேலை பாக்குறான். ஏன் விஜய், வீட்ல இருக்கது உனக்கு பிடிக்கலையா? அப்படி கேளு. அப்படி எல்லாம் இல்ல அத்த, ஹாஸ்டல்ல இருந்தா போர் அடிக்கும் போது அப்படியே பசங்க கூட ஜாலியா ஊரை சுத்துவேன். இங்க எனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதான். சரி சரி, உட்காருங்க அத்த. அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வர சொல்றேன். சரிப்பா, உட்காரு ராணி. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ராணி. ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கே வரதில்ல? இனி வர வேண்டிய அவசியம் இருக்கும்னே, கண்டிப்பா வருவேன். என்ன? அது ஒண்ணும் இல்ல, மோனாவும் படிப்ப முடிக்க போறா. இனி அங்கிருந்து நாங்க என்ன பண்ண போறோம்? பக்கத்துல ஏதாவது வீடு இருந்தா சொல்லுனே, வாங்கிட்டு இங்கேயே குடி வந்துடுறோம். சரி ராணி, நான் விசாரிச்சு சொல்றேன். வா ராணி, எப்படி இருக்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன். பிரகாஷுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா நீ? ஏதாவது அமைஞ்சிச்சா? பொண்ணும் அமையல, பாத்துக்கிட்டேதான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காரு, அவர்கிட்டயும் சொல்லி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நாலஞ்சு இடத்துல சொல்லி வச்சாதானே சீக்கிரம் அமையும். நீ சொல்லு ராணி. ஆ சரிண்ணே. அண்ணி, பிரகாஷோட போட்டோவையும் டீடைல்ஸையும் PDF-ஆ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்க சொல்லுங்க, நான் அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி சரி, நான் அனுப்ப சொல்றேன். பொறு, உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. ராணிமா? ஐயா, வாங்க வாங்க. யாருமா இது? நான் சொன்னேன்லனே, எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காருன்னு, அது இவர்தான். நம்ம வீடு எப்படி இவருக்கு தெரியும்? நான் வர்ற வழியில தானே இவரை பார்த்தேன். இவரு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காரு, நாம வீட்டுக்கு அவசியம் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். முடிஞ்சா வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு. அனி, உட்காருங்க ஐயா. அனி, நான் சொன்ன புரோக்கர் இவருதான். அப்படியா? ஐயா, இவருதான் எங்க அண்ணன், இது எங்க அண்ணி. எங்க அண்ணன் பையனுக்கு தான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். பையன் என்னமா பண்றாரு? பேங்க்ல நல்ல சம்பளத்துக்கு வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். பெரிய போஸ்டிங் வாங்குறதுக்கு இப்ப கிளாஸ் போய்கிட்டு இருக்கான். அதுவும் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நீங்க தான் யா நல்ல பொண்ணா பாத்து சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். பையனோட போட்டோவையும் படிச்ச படிப்பையும் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. நல்ல சம்பந்தம் வந்தா நானே சொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பேசிக்கிட்டுங்க, நான் காஃபி போட்டுட்டு வரேன். ஐயோ ராணி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ வர சொன்னனாலதான் வந்தேன். நான் கிளம்புறேன், முக்கியமான ஒருத்தர வேற பாக்க போகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுமா, வரேன். அண்ணே, இவர்கிட்ட சொல்லியாச்சுல்ல, இனி கவலையே வேணாம். ராணி, அவரை பார்த்ததுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆ சரிங்க. நீ பிரகாஷுக்கு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு என் பொண்ணு மோனாவுக்கு விஜய கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்பயே அண்ணங்கிட்ட இத பத்தி பேசிடலாமா? இல்ல இல்ல, வேணாம். அப்புறம் மோனாவ பிரகாஷுக்கு கட்டி வச்சாலும் வச்சிருவாரு. விஜய் தான் மோனாவுக்கு சரியான ஜோடி. பொறுமையா இருப்போம், நேரம் வரும்போது சொல்லிடலாம். இந்த குடும்பம் நல்ல குடும்பமா தெரியுது. ரோசாலி அம்மா பொண்ணு பிரீத்திகாவுக்கு இந்த பையன் சரியா இருப்பான். இப்போயே நம்ம போன் பண்ணி இந்த விஷயத்த ரோசாலி அம்மா கிட்ட சொல்லுவோம். யார் அத்த போன்ல? வேற யாரு, புரோக்கர் தான் பண்றாரு. புரோக்கர் எதுக்கு இப்ப பண்றாரு? ஒருவேளை வேற ஏதாவது வரன் பாத்துருப்பாரோ. திருப்பி திருப்பி பண்றாரு, நான் எடுக்கவே மாட்டேன். இப்பதான் ஒரு பிரச்சனையே முடிச்சோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை முளைச்சிருச்சே. போனை எடுக்கலையே. நம்ம பையன் பண்ண தப்புக்கு அவங்க நம்ம மேல கோபமா தான் இருப்பாங்க. நேர்ல போயே பேசிக்கலாம், அதான் சரியா இருக்கும். மகா அத்த, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் கிளம்பி வாங்க. எல்லாரும் கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்துருவோம். வாக்காளர் பெருமக்களே, நீங்க இல்லாம நான் இல்ல. உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம். மறக்காம
ஒற்றடை குச்சி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை பதிவிட்டு நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நமது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை, நமது எதிர்காலம்னு சொல்லாத, உனது எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்லு. அதானே, அப்படி சொல்லுங்கக்கா. வர்ற வழியெல்லாம் எனக்கு அவ்வளோ வரவேற்பு, மக்கள் எல்லாரும் எனக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வேற என்ன, 500 ரூபாய் குடுக்கறீல, அதான் காரணம். வெயில்னு கூட பாக்காம இத்தனை பேர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? கூட்டத்துக்கு வந்தா 100-200 தர்ற, அதான் காரணம். பின்ன உன் மொகரக்கட்டைய பாக்குறதுக்கா நாங்க கூடியிருக்கோம்? இது அத்தனைக்கும் நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் பாசம்தான் காரணம். நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட நான் உங்கள் மேல் பல மடங்கு பாசம் வைத்திருக்கிறேன். அரசியல்வாதிக எல்லாரும் நடிப்ப கத்துக்கிட்டுதான் வந்திருப்பாங்க போல. இருக்கு முடியே இருக்கும். அது சரி, மக்கள் மனச கொள்ளையடிக்கிற மாதிரி வசனத்தெல்லாம் இவங்களுக்கு யாரு எழுதி கொடுப்பா? அதுக்கெல்லாம் தனி டீமே வச்சிருக்கானுங்க. ராத்திரி எல்லாம் உக்காந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவானுங்க. இங்க வந்து சொந்தமா பேசுறதாட்ட என்னாம ஆக்ட் பண்றான் பாரு. வசனத்தை பூரா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. எலெக்ஷன் முடியற வரைக்கும் எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, படிச்சு மனப்பாடம் பண்ண ஒரே வசனத்தை தான் ஊரு பூரா ஒப்பிச்சுக்கிட்டு வருவானுங்க. அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி 2-3 டயலாக சேர்த்துக்குவானுங்க. இவங்க நடிப்பு முன்னாடி சிவாஜிய தோத்து போயிருவாரு போல. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பாசுகா கட்சி சொன்னது எதையுமே செய்யல, மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணல. இதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். போன வாரம் வேற ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனமுல்லக்கா, அவனுங்க இவனுங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னானுங்க. இப்போ இவனுங்க என்னடானா அவனுங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றானுங்க. இதுல யாரு சொல்றதுக்கா உண்மை? அடிய அம்சவல்லி, ரெண்டு பேரும் சொல்றதுமே 100க்கு 100 உண்மைதான். என்ன அத்த சொல்றீங்க? ஆமாமா, ஆக மொத்தத்துல எவனுமே மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்ல. மக்களுக்கு 1 கோடி செலவழிச்சா அவனுங்க 2 கோடிய பதுக்கிக்கிறானுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் அத்த. மக்கள் கிட்ட இருந்து ஆட்டையே போட்ட பணத்தை மறுபடியும் மக்கள் கிட்டயே கொடுத்து ஓட்டு வாங்க பாக்குறாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதால அவங்களுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்குது. அதனாலதான் தான் கிட்ட இருக்க பணத்தை ஜெயிக்கிறதுக்காக மக்களுக்கு வாரி வாரி இறக்கிறாங்க. இனியும் ஏமாறாதீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்க. தயவு செஞ்சு உங்க வாக்கு உரிமைய இழக்காதீங்க. அதே மாதிரி வாக்களிக்கவும் மறக்காதீங்க. உங்களுக்கு யாரு நல்லவங்கன்னு தோணுதோ, யாரு ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு வாக்களியுங்க.